அவர் சேனல் டுடே பைபிள் வர்ஸ் இன் தமிழ். இன்றைய வசனம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி யோசுவாவுடனே ஆண்டவர் பேசின ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் அவர் நிறைவேற்றினார். அதில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை. ஆம், யோசுவா தேவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றி கொண்டதால் அவர் கூறிய யாவற்றையும் நிறைவேற்றினார். கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் உன்னை ஜாதிகளுக்கு தலைவனாக்க விரும்பினால் நிச்சயமாகவே தலைவனாக்குவார். ஒரு நல்ல வேலையை கொடுக்க விரும்பினால் நிச்சயமாக கொடுப்பார். சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய வார்த்தையை மாத்திரம் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீதின் சகோதரர்கள் சவுலோடு கூட யுத்த களத்தில் இருந்தார்கள். தாவீதின் தகப்பன் ஈசாய் தன் சகோதரர்களை குறித்து நலம் விசாரித்து விட்டு வரும்படியாய் அவனை அனுப்பினார். ஆடு மேய்க்கிற சிறுவனாயிருந்த தாவீது யுத்த களத்திற்கு சென்று தன் சகோதரர்களை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று நலம் விசாரித்தான். அவன் தன் சகோதரரோடே பேசிக் கொண்டிருக்கையில் காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து இஸ்ரவேலரை பயமுறுத்தினான். தாவீது இதை கேட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போனார்கள். அப்பொழுது தாவீது, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று அருகில் நின்றவர்களிடம் கேட்டான். இவனை கொள்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். அவன் சகோதரன் இதை கேட்டபோது, நீ சாதாரண ஆடு மேய்க்கிறவன், நீ எப்படி அந்த பலம் பொருந்திய பெலிஸ்தனை கொன்று போடுவாய் என அவனை குறைவாய் பேசினார்கள். ஆனால் தாவீது அவனை விட்டு சவுலினிடத்தில் சென்று, நான் கோலியாத்தை கொன்று போடுகிறேன் என்றான். அதற்கு சவுல் ராஜா, இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். தாவீது பெலிஸ்தன் முன்பாக சென்றான். பெலிஸ்தன் தாவீதை கண்டு, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா? நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி, தாவீது தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எரிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்பர விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து கொன்று போட்டான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். அதனால் தாவீது ராஜாவானான். தாவீதுக்கு இந்த பலன் எங்கிருந்து வந்தது? சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து தாவீதை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அன்னால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்ததினாலேயே அவனால் வெற்றி சிறக்க முடிந்தது. உங்களை முன்குறித்து உங்களுக்காக தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை அலட்சியமாய் நினைக்காதீர்கள். அவற்றை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நாம் வெற்றி பெற ஆயுதங்களோ
பொருட்களோ பணமோ பெரிய மனிதர்களுடைய சிபாரிசுகளோ தேவையில்லை. தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் உறுதியாய் பிடித்து கொண்டால் போதும், வெற்றி நிச்சயம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு செய்ய நினைப்பதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஆகவே தைரியமாய் இருங்கள். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என் எதிர்காலத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். பயத்தின் ஆவியை என்னிடத்திலிருந்து நீக்கி போடும். வெற்றியுள்ள ஒரு வாழ்வை எனக்கு தந்தருளும். நீர் என்னை ஜெயம் கொள்ள செய்யவே விரும்புகிறீர் என்பதை நான் அறிவேன். நண்பர்கள் மற்றவர்கள் சொல்வதை நினைத்து கவலை கொள்ளாமல் உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் உறுதியாய் பிடித்து கொள்ளும்படியான விசுவாசத்தை எனக்கு தந்தருளும். உமது பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பி சாத்தானை எதிர்கொள்ளும் பலனை எனக்கு தந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.